ஷபாஷ், சரியான போட்டி. போட்டி அப்படின்னாலே இந்த பாட்டை மறக்க முடியாது. நம்ம அம்மாக்களும் பெரியவங்களும் புரிகிற மாதிரி ஒரு பாட்டோட கம்பேர் பண்ணி இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் அமைஞ்சிருக்கு. ஓகே, ஏன் இந்த ரஷ்ய நாடு இவ்வளோ அவசரமான நிலவுக்கு சேட்டலைட் அனுப்புது? இது தற்செயலாக நடந்ததா இல்லைன்னா இதில் ஏதாவது ஒரு பெரிய தகவல் இருக்கா? அதுவும் நம்ம அனுப்பின அதே இடத்துக்கு, அதாவது நிலவோட தென்பகுதிக்கு. நம்ம தரையிறங்குற முன்னாடியே இறங்கிடணும்னு நினைக்காங்களா? இப்படி போட்டி போட்டு போகிற அளவுக்கு அங்கே என்ன புதையலாக இருக்குது? அப்படியே கிடைச்சாலும் ராக்கெட் அனுப்புகிறவங்களுக்கு அது சொந்தமாக என்ன? நமக்கப்புறமா புறப்பட்டு நம்ம சேட்டலைட் போயிட்டுருக்கிற அதே இடத்துக்கு அது போயிடுச்சு. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட இந்த வீடியோ பார்க்கலாம் வாங்க. இந்தியா ஒரு மாதத்துக்கு முன்னாடியே நிலவோட தென்பகுதிக்கு ஆராய சந்திராயன் 3 அனுப்பிடுச்சு. திட்டமிட்டபடி அதுவும் கரெக்டாக போயிட்டுருக்கு. ரஷ்யா நாடு 50 வருஷத்துக்கு அப்புறம் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்ற இந்தியா தரையிறங்குற அதே நேரத்தை கணக்கு பண்ணி சரியான நேரத்தில் ரஷ்யா தன்னுடைய லூனார் 25 சேட்டலைட்டை அனுப்பிச்சிருக்கு. ஏன் இப்படி போட்டி போட்டு அனுப்புதாங்க? இது சும்மா ஒரு ஸ்பேஸ் ரேஸ் மட்டுமா, இல்லைன்னா இதுக்கும் சர்வதேச அரசியலுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? ரஷ்யா கிட்ட ரொம்பவே அட்வான்ஸ் டெக்னாலஜி இருக்குது, அதாவது மேம்பட்ட தொழில்நுட்பம். நிறைய பணம் இந்த திட்டத்துக்காக அவங்க செலவு பண்ணியிருக்காங்க, அதோட நிறைய அனுபவமும் இருக்குது. ரஷ்யா எப்படி இவ்வளோ வேகமாக நிலவுக்கு போகிறாங்க? பூமியிலிருந்து நிலவு கிட்டத்தட்ட 384,000 கிலோமீட்டர். நம்ம சந்திராயன் 3 பூமியிலிருந்து நிலவுக்கு போக கிட்டத்தட்ட 40 நாள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சயின்டிஸ்ட் கணிச்சிருக்காங்க. இப்போது ரஷ்யா நம்ம ஆரம்பித்து கிட்டத்தட்ட 27 நாளுக்கு அப்புறம் லான்ச் பண்ணியிருக்காங்க. ரஷ்யாவோட ராக்கெட் நமக்கு முன்னாடி லேண்ட் ஆகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அது எப்படி? ஒருவேளை ரஷ்யா பக்கத்தில் நிலா இருக்கோ அப்படின்னு நமக்கு தோணலாம். அதுக்கான பெரிய காரணம் என்ன அப்படின்னா விட்டமின் பா, அதாவது பணம் தான். சந்திராயன் 3 பட்ஜெட் 615 கோடி, ஆனால் லியூனா 25 பட்ஜெட் கிட்டத்தட்ட 16,000 கோடி. லியூனாவை ஒப்பிடும்போது சந்திராயன் ரொம்பவே கம்மி பட்ஜெட் தான். இந்த கம்மி பட்ஜெட் காரணமாக தான் நம்மளால் பைபாஸ் ரைடர் மாதிரி டைரெக்டான ரூட் எடுக்க முடியலை. நம்ம பூமியை அப்புறமா நிலவை சுற்றி சுற்றி டவுன் பஸ் மாதிரி மெதுவாக போகிறோம். அதே நேரத்தில் நம்ம சந்திராயன் 2 மிஷனை சாஃப்ட் லேண்டிங் பண்ண நோக்கத்தோட நிலவுக்கு அனுப்பினோம், ஆனால் கடைசி கட்டத்தில் நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோம். ஆனால் இந்த தடவை நம்ம அந்த ரிஸ்க் எடுக்க போகிறதில்ல. அதனால் காம்ப்ளெக்ஸ் பிரேக்கிங் மேனுவர்ஸ் பயன்படுத்தி வேகத்தை மெல்ல மெல்ல குறைச்சி சாஃப்ட் லேண்டிங் பண்ண போகிறோம். ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஃபியூயல், அதாவது எரிபொருள். ரஷ்யாவோட ராக்கெட் இது உலகத்தில் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ராக்கெட். நம்ம பிஎஸ்எல்வி ராக்கெட்டை கம்பேர் பண்ணும்போது இதோட மதிப்பு 2 அதிகம். சுயோஸ் அப்படிங்கிற ரஷ்ய ராக்கெட்டோட செலவு $6 கோடி, பிஎஸ்எல்வி ராக்கெட்டோட செலவு $3 கோடி மட்டும்தான். ரஷ்யா ராக்கெட் இது வரைக்கும் 2400 முறை வெற்றிகரமாக லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்தியா ராக்கெட் இது வரைக்கும் 59 தடவை வெற்றிகரமாக லான்ச் பண்ணியிருக்கோம். ரஷ்யா முதல்ல 1966 அவங்க ராக்கெட்டை லான்ச் பண்ணிட்டாங்க. நம்ம 1993 தான் முதல் தடவை லான்ச் பண்ணோம். தொழில்நுட்பத்தில் ரஷ்யா நம்மளை விட முன்னோடியாக இருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாமல் ரஷ்யாவோட த்ரஸ்டர்ஸ், அதாவது உந்து விசை கொடுக்கக்கூடிய அந்த ப்ரொபல்ஷன் மாடியூல் ரொம்பவே சக்தி வாய்ந்தது. அதனால் நிறைய ஃபியூல் செலவு பண்ணுறாங்க அவங்க. நம்ம சந்திராயன் 3 பூமியோடைய கிராவிட்டி அப்புறமா நிலவோட கிராவிட்டியை யூஸ் பண்ணி ட்ராவல் பண்ணுது. அதனால தான் நம்ம சுற்றி சுற்றி போகிறோம். அவங்க டைரக்ட் ரூட் யூஸ் பண்ணி போகிறாங்க. இன்னொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சந்திராயன் 3 அப்புறமா லியூனா 25 வெயிட்டு தான். நம்ம ராக்கெட்டோட வெயிட்டு 3900 கிலோகிராம், அவங்க ராக்கெட்டோட வெயிட்டு 1750 கிலோகிராம். நம்ம அதிகமான வெயிட்டை 3 கொண்டு போகிறோம், அவங்க கம்மியான வெயிட்டை தான் 3 கொண்டு போகிறாங்க. ஏன் இவ்வளோ அதிகமான வெயிட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம சந்திராயனில் லேண்டர் அப்புறமா ரோவர் இருக்குது. ரோவர் ஏன் இருக்குது அப்படின்னா, லேண்டான உடனே நிறைய ஏரியாவுக்கு நகர்ந்து போய் ஆராய்ச்சி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஆனால் ரஷ்யாவோட ராக்கெட்டில் லேண்டர் மட்டும்தான் இருக்குது, ரோவர் இல்லை. நம்ம மிஷன் கிட்டத்தட்ட 14 பிளான் பண்ணியிருக்கோம். நம்ம மிஷன் 14 தான் நிலவில் வேலை செய்யும், ஆனால் ரஷ்யாவோட மிஷன் 1 அங்கே வேலை செய்ய போகுது. அது எப்படி சாத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவோட ராக்கெட்டில் நிறைய பவர் சப்ளை இருக்குது, ஆனால் நம்ம சூரிய ஒளி சக்தியை பயன்படுத்த போகிறோம். சிறந்த தொழில்நுட்பம், நிறைய பணம், கம்மியான லோடு, இந்த காம்பினேஷன்னால தான் ரஷ்யாவோட ராக்கெட் இந்தியா ராக்கெட்டோட வேகமாக சீக்கிரமாக போகுது. ரெண்டாவது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, ரஷ்யாவோட நோக்கம்தான் என்ன? தரையிறங்க போகிற இடம் ரெண்டுமே சேம் தான், சவுத் போல். தரையிறங்க போகிற நாள் அதுவும் ஒரே நாள் தான். ரெண்டு நாடுகளோட முக்கியமான நோக்கமும் ஒன்று தான், அது என்னென்னா தண்ணீரை தேடி. நிலவோட சவுத் போலில் கெட்டியான உறைநிலையில் தண்ணீர் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சந்திராயன் 1 கண்டுபிடிச்சதில் அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணதான். எதிர்காலத்தில் நம்ம இந்த தண்ணீர்லேருந்து ஹைட்ரஜன் அப்புறமா ஆக்சிஜனை தனித்தனியாக பிரித்து எடுத்து
குடிக்கிறதுக்கு தேவையான தண்ணி, அப்புறம் சுவாசிக்கிறதுக்கு தேவையான ஆக்சிஜன், அப்புறம் ராக்கெட்டுக்கு தேவையான எரிபொருளாக கூட பயன்படுத்திக்கலாம். ரஷ்யாவோட இந்த லியூனா மிஷனில் நிலவோட சவுத் போல்லிருந்து கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் தள்ளி லேண்ட் ஆக போகுது. லியூனா மிஷனில் ரோவர் இல்லை, அதனால் லேண்டர் ஆன உடனே அவங்களால அங்கே இங்கே மூவ் பண்ணி எதுவும் பண்ண முடியாது. ரஷ்யாவோட லியூனா மிஷனில் ஒரு கை மாதிரி ஒரு மிஷின் இருக்குது. இது பூமிக்கு அடியில் 50 சென்டிமீட்டர் தோண்டி தண்ணி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ண போகுது. இந்த லியூனா மிஷன் நிலவில் இருந்து நிறைய ஃபோட்டோஸ் எடுத்து பூமிக்கு அனுப்ப போகுது. அதோடு மட்டும் இல்லாமல் சூரியனோட தாக்கம் நிலவில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் ஆராய்ச்சி பண்ண போகுது. இந்த லியூனாவில் இருக்கிற லேசர் ரெஃப்ளெக்டர் பூமியிலிருந்து நிலவு எவ்வளோ தூரம் அப்படிங்கிறத பற்றியும் ஆராய்ச்சி பண்ண போகுது. ரஷ்யா லியூனா 25 மட்டும் இல்லைங்க, லியூனா 26, 27 இந்த மாதிரி நிறைய மிஷன்ஸ் வச்சுருக்காங்க. அதோட சைனா கூட 2030 மனுஷங்களை நிலவுக்கு அனுப்ப போகிறாங்க. உலக அரசியலில் ஸ்பேஸ் மிஷனை பொறுத்த வரையில் ரஷ்யாவும் சைனாவும் தான் அமெரிக்காவுக்கு ஒரு நல்ல போட்டியாளர். இந்த அளவுக்கு அனுபவம் உள்ள ரஷ்யா கூட லியூனா 25 அப்படிங்கிறத சவுத் போல் ப்ராஜெக்டில் 70% தான் வெற்றி அடையும் அப்படின்னு கணிச்சிருக்காங்க. ரஷ்யா 16,000 கோடி செலவு பண்ணி ரிஸ்க் எடுக்கிறாங்க, நம்ம வெறும் 615 கோடி செலவு பண்ணி தான் ரிஸ்க் எடுக்கிறோம். மூன்றாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஜியோபொலிட்டிக்ஸ், உலக அரசியல். நம்ம உலகத்தில் நடக்கிற எல்லா ஸ்பேஸ் ரிசர்ச்சுக்கு பின்னாடியும் ஒளிஞ்சிருக்கிற விஷயந்தான் ஜியோபொலிட்டிக்ஸ். கடந்த 47 வருஷமாக எந்த ஒரு லியூனார் மிஷனும் பண்ணாத ரஷ்யா இப்போ எதுக்கு இதை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு காரணம் ஜியோபொலிட்டிக்ஸ் தான். விண்வெளி பயணம் அப்படிங்கிறத தாண்டி உலக நாடுகளுக்கு இது ஒரு மெசேஜ். அது என்ன மெசேஜ் அப்படின்னா, உலக நாடுகளோட இந்த அரசியல் போட்டியில் நானும் ஒரு முக்கியமான போட்டியாளர் அப்படின்னு அமெரிக்காவுக்கு காமிக்க. சமீபத்திய காலமாக அமெரிக்கா ஏதோ சைனா மட்டும்தான் தன்னோட ஒரே போட்டியாளர் மாதிரி பார்க்குறாங்க. சோவியத் யூனியன் துண்டு துண்டாக உடஞ்சதுக்கப்புறம் இந்த உலகத்தோட ஒரே சூப்பர் பவர் அமெரிக்கா மட்டும்தான் அப்படிங்கிற இடத்த பிடிச்சிட்டாங்க. ரஷ்யா 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் மட்டும்தான் உனக்கு ஒரே தகுதியான போட்டியாளர் அப்படிங்கிறத அமெரிக்காவுக்கு தெரிவிக்க இந்த மிஷனை லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற நிலைமையில் ரஷ்யா அப்புறமா சைனா இந்த ரெண்டு நாடுகளும் ஒன்றா சேர்ந்து தான் அமெரிக்காவுக்கு எல்லா துறைகளிலும் தொல்லை கொடுத்து அமெரிக்காவை எல்லா துறையிலையும் வீழ்த்துது. வரலாற்று புத்தகங்களை திருப்பி பார்க்கும்போது அமெரிக்கா நான் மட்டும்தான் ஸ்பேஸோட கிங் அப்படின்னு எல்லா இடத்துலையும் மார்தட்டி சொல்லியிருக்கும். ஆனால் ரஷ்யா தான் முதல் முதல்ல ஸ்பேஸ் ரேஸ் அப்படிங்கிறத ஆரம்பித்தாங்க. உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் சேட்டலைட் ஸ்புட்னிக்கை ரஷ்யா தான் பூமியுடைய நீள்வட்ட பாதையில் நிலைநிறுத்தினாங்க. முதல் விண்வெளி வீரரான யூரி ககாகினை ரஷ்யா தான் முதல் தடவை ஸ்பேஸுக்கு அனுப்புனாங்க. ரஷ்யா உக்ரைன் வார் நடந்துட்டுருக்கிற இந்த சூழ்நிலையில் ரஷ்யா இந்த உலகத்துக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நாங்கள் தோற்று போகிறதில்ல, இந்த போர்லேயும் நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம், விண்வெளி பந்தயத்துலேயும் நாங்கள் தான் ஜெயிப்போம் அப்படிங்கிறத. கோல்டு வார் உலக அரசியலை தாண்டி விண்வெளி போர்லேயும் நாங்கள் தான் ஜெயிப்போம் அப்படின்னு ரஷ்யா மார்த்தட்டி சொல்ல தான் இந்த மிஷனை லான்ச் பண்ணியிருக்காங்க. 4வது விஷயம் என்னென்னா, ஸ்பெயின் இந்த ரேஸில் யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்றது. யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்றது முக்கியம் இல்லை, எந்த அளவுக்கு எந்த நோக்கத்துக்காக இந்த மிஷன் இந்த ரெண்டு நாடுகளும் பண்ணுறாங்க அப்படின்றது தான் முக்கியம். நம்ம நிலவில் சாஃப்ட் லேண்டிங் பண்ணக்கூடிய செயல்திறன் நமக்கு இருக்குது அப்படின்றத காமிக்கிறதுக்காக இந்த மிஷனை பண்ணுறோம். ரஷ்யா பலமுறை சாஃப்ட் லேண்டிங் பண்ணியிருக்காங்க, திரும்பி பூமிக்கும் வந்திருக்காங்க. அவங்களுடைய மிஷன் வேறு, அரசியல் காரணங்களும் அதில் இருக்குது. இதில் ரேஸ் அப்படின்னு எதுவும் இல்லை, ரெண்டு நாடுகளுக்கும் இந்த திட்டம் இருக்குது. கரெக்டான நேரம் வந்தோடனே ரெண்டு பேர் லான்ச் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதாங்க. 2021 அக்டோபரில் ரஷ்யா இந்த மிஷனை பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஏன் தாமதமாச்சு அப்படின்னா, அதுக்கு காரணம் ரஷ்யா உக்ரைன் போர் தான். ரஷ்யா உக்ரைன் போர் காரணமாக யூரோப்பியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஏஜென்சி, அதாவது மேற்குலக நாடுகள் ரஷ்யாவுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சில பேலோட்ஸ், அதாவது கேமராக்களை இந்த சேட்டலைட்டில் அவங்க கொடுக்கல. இந்த மிஷன் டிலே ஆனதுக்கு இதுவும் ஒரு காரணம். இந்த மாதிரி பல காரணங்களால் ரஷ்யா லேட்டாக லான்ச் பண்ண வேண்டியதாயிருச்சு. கால சூழல், ஏற்ற நிலைமை, அரசியல் சூழல், இதுக்காக தான் ரஷ்யா இந்த மிஷனை அவசர அவசரமாக லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை தவிர இதில் வேறு எந்த காரணமும் கிடையாது. நன்றி.